Hi friends, welcome to our channel Make Yourself Ready. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to square a 3 digit number in 5 seconds. எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், how to square a 2 digit number. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோல இருக்க மெத்தடுக்கும் இப்ப போட போற மெத்தடுக்கும் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு, அதனால அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல பாத்தீங்கன்னா how to square a 2 digit number ஒரு மெத்தட் பார்த்தோம். அந்த மெத்தட்ல வந்து இப்ப 86 அப்படின்னா 6 ஒரு டேமோ 8 ஒரு டேமோ எடுத்துட்டோம், 6 வந்து b எடுத்துட்டோம், 8 வந்து a எடுத்துட்டோம். இப்ப அதே மாதிரிதான் 3 digit நம்பர்ல வந்து இப்ப 405 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 digit நம்பர் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் டேமா எடுத்துட்டோம். இதுல வந்து 3 digit நம்பர் வந்துருக்கு, இதுலயும் நம்ம a and b தான் எடுத்துட்டு போறோம். நம்ம இப்ப 05 அப்படிங்கறத b எடுத்துப்போம், 04 அப்படிங்கறத ஏன்னு எடுத்துப்போம். இந்த போருக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டு அது ஒரு டைம் 04 ஒரு டைமா எடுத்துக்கோங்க, 05 ஒரு டைமா எடுத்துக்கோங்க. மத்தபடி அதே ஃபார்முலா தான், ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாட்டு கொண்டு வரணும் நீங்க, சேம் ஃபார்முலா தான். நீங்க வந்து இந்த வீடியோக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவுட் ஸ்கொயர் 2 டிஜிட் நம்பர் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 405 அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த ஃபார்முலாட்டு கொண்டு வருவோம். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஜீரோ, பிங்கிற டைம் 05, அதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 25 வரும். அப்படியே போட்டுக்கோங்க. ஏபி அப்படிங்கிறது ஏ இன்டு பி, ஏங்கிறது 4, 04, பிங்கிறது 05, ரெண்டு இன்டு பண்ணுங்க 20 வரும். 20 இன்டு 40 அப்படியே போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் என்ன, ஏ வந்து 4 ஸ்கொயர் 16, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும் போது இப்ப பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது 6 ஸ்கொயர் வருதா, 6 ஸ்கொயர்னா 36 வரும். 36 எடுத்துக்காம 6 மட்டும் எடுத்துப்போம், 3 ரிமைண்டர் போடுவோம் சரியா. ஏன் அப்படின்னா இதுல வந்து சிங்கிள் டேம் எடுத்துக்கிறோம், இந்த சிங்கிள் டேம்ல சிங்கிள் டிஜிட் தான் எடுத்துக்கிறோம், இதுல சிங்கிள் டேம்ல 2 டிஜிட் எடுத்துக்கிறோம் சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் டேம்ல 2 டிஜிட் எடுத்துக்கிறோம், அதனால ரெண்டு ரெண்டு டிஜிட் அப்படியே போட்டுப்போம் நம்ம சரியா. ஒரு இதுக்கும் இப்போ 3 டிஜிட் 4 டிஜிட் வந்துச்சு அப்படின்னா இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ட போட்டு மீதி வந்து 3rd டிஜிட்ட வந்து நம்ம வந்து ரிமைண்டரா போடுவோம் சரியா. அதே மாதிரிதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 909 ஸ்கொயர். இது வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம், முன்னாடி ஜீரோ போட்டு இதை வந்து ஏன்னு எடுத்துப்போம். அதே ஃபார்மெட் தான், ஏ ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாத்துங்க. இப்போ பி ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, பேக்வர்ட்ல இருந்து ஆல்வேஸ் பேக்வர்ட்ல இருந்து வரணும். பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுங்க, பி வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, 81 வரும். 81 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து ஏ இன்டு பி, ஏ பிஎம் இன்டு பண்ணுங்க, 81 வரும். 81 இன்டு 2 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 81 இன்டு 2 162, 162 வருதா, 162 வந்து அப்படின்னா 62 மட்டும் போட்டுக்கோங்க, ரிமைண்டர் 1 வச்சுக்கோங்க. இப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ, ஏ வந்து 9, ஏ ஸ்கொயர் 81 பிளஸ் 1 82, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 925 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி ஜீரோ போட்டுக்கோங்க, 25 ஒரு டேமாவும் 9 வந்து ஒரு டேமாவும் எடுத்துக்கோங்க. இது பி வச்சுக்கோங்க, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மெட் கொண்டு வாங்க, என்ன ஃபார்மெட், ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் ஃபார்மெட் கொண்டு வாங்க. பேக்வர்ட்ல இருந்து வரணும், எப்பவுமே பேக்வர்ட்ல இருந்து வரணும். இப்போ 25 ஸ்கொயர்ஸ் எவ்வளோ, 25 ஸ்கொயர் அப்படிங்கிறது பிங்கிறது 25, இங்க பி ஸ்கொயர் இருக்கு. அப்ப 25 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, 625 வரும். 25 ஸ்கொயர் வந்து 625 வரும், அதுல 25 மட்டும் போட்டுக்கோங்க, 6 ரிமைண்டரா வச்சுக்கோங்க. அடுத்து 9 into 25 எவ்வளோ, 9 into 25 மைண்ட் கால்குலேட் பண்ணலாம், 10 into 25 250, 9 into 25 225 வரும். 225 இன்டு 2 450, 456, 450 பிளஸ் 6 456, 56 மட்டும் போட்டுக்கோங்க, 4 ரிமைண்டரா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது 81 பிளஸ் 4 85, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஸ்பீடா போட முடியும். இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா, த்ரீ 12 ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்போம். 12 ஒரு டைம் எடுத்துக்கோங்க, முன்னாடி ஜீரோ போட்டு 3 ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பி ஸ்கொயர் எவ்வளோ, 12 ஸ்கொயர் 144,
144 ல 44 மட்டும் எடுத்துக்கோ 1 ரிமைண்டர் வச்சுக்கோங்க 3 into 12 36 36 into 2 72 72 plus 1 73 வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் வருமா ஏ ஸ்கொயர் வந்து 3 3 ஸ்கொயர் 9 அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் சிம்பிளா போட்டுடலாம் உங்களால முடியும் நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால முடியும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா 512 ஸ்கொயர் 789 ஸ்கொயர் 670 ஸ்கொயர் 871 ஸ்கொயர் 907 ஸ்கொயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 எக்ஸாம்பிளையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ஓரளவுக்கு புரியும் டெய்லி வந்து ஒரு 10 சம்ஸ் இல்ல 20 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒரு 1 வீக் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு வந்து வித்தின் செகண்ட்ல போற மாதிரி வந்துடும் நான் 5 செகண்ட் சொல்றது வந்து பிகினர்ஸுக்கு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும் வித்தின் செகண்ட் பிராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அவனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்